الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الناس اتقوا ربكم، إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت، وتضع كل ذات حمل حملها، وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. فيا عباد الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதத்துடன் கருணையுடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலே கரீம் முஸ்தஃபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவன் குடும்பத்தார்கள் தோழர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனுடைய அமானிதத்தை நமக்கு எத்தி வைப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் தொற்றும் இன்று வரைக்கும் அர்ப்பணித்த பாடுபடித நம்முடைய பெற்றார்கள் மூதாதைகள் ஆசான்கள் அனைவரும் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, குறுகிய கால இந்த உலக வாழ்வில் நம்மை படைத்த ரப்பு அல்லாஹ் ஒவ்வொரு வினாடிலையும் அவனுடைய சிந்தனையுடன் ஞாபகத்துடன் தக்வாவுடன் வாழும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். அந்த தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்வாவை நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இந்த குறுகிய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மை சில நேரங்களில் நாம் விரும்பக்கூடிய இந்த உலகத்தில் செல்வத்தினூடாக சொகுசினூடாக நாம் விரும்பக்கூடிய விடயங்களின் ஊடாக அல்லாஹ் நம்மை சோதிப்பான். சில கட்டங்களில் அல்லாஹ் நாம் விரும்பாத சிரமங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் மரணம் அச்சத்தின் ஊடாக அல்லாஹ் நம்மை சோதிப்பான். இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு நிகழக்கூடிய அனைத்து விடயங்களும் ஒரு சோதனை. அந்த அனைத்து சோதனையும் அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அவனுடைய கதிரின் அடிப்படையில் அவனுடைய நாட்டம் கதிர் இல்லாமல் எந்த ஒரு சோதனை எதுவுமே எங்களுக்கு வந்தடையாது. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت. الله தடுத்தது யாராலையும் எங்களுக்கு அதை கொண்டு தர முடியாது. அல்லாஹ் நமக்கு தந்ததை யாராலையும் தடுக்க முடியாது. தொழுது சலாம் கொடுத்தடுடன் நாம் ஓதக்கூடிய துஆ. அதே போல் மா அஸாப மின் முசீபத்தின் இல்லா பிஇத்னில்லாஹ். உங்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏதாவது ஒன்று முசீபத் உங்களை வந்து அடைகிறதாக இருந்தால் இல்லா பிஇத்னில்லாஹ், அல்லாஹுடைய இதன் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய அனுமதி அல்லாஹுடைய கதிர் இல்லாமல் அது வந்து அடையாது. ஒமை யு மிம் பில்லாஹி யஹ்தி கல்பா. அந்த நிலையில் அல்லாஹுடன் அல்லாஹுடைய விடயத்தில் அஹ்ராவுடைய விடயத்தில் யார் ஈமானுடன் இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகமும் இந்த கட்டத்தில் கடந்த பல நாட்களாக துருக்கியிலையும் சிரியாவுடைய பகுதியில் நடந்த நிலநடுக்கத்து சம்பந்தமாக நாம் எல்லோரும் கவலைக்குள்ளாகி இருக்கிறோம். அந்த நிலை நமக்கு பார்க்க முடியாத ஒரு விடயம். அல்லாஹ் அவர்களையும் சோதிக்கிறான், எங்களையும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான்.
எங்கள் முன்னிலையில் வீட்டில் யாராவதுக்கு ஒரு ஆளுக்கு நோய் வாய்ப்பட்டார்கள் என்றார். அந்த நோயாளி ஒரு பக்கம் வருத்தத்தினால் சோதிக்கப்படுகிறார். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ் எல்லாருமே அந்த நோயாளியுடைய வருத்தம் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முழு உலக வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் அவ்வாறுதான். சிலர் சோதிக்கப்படுவார்கள், சிலர் அவர்களுக்கு சூழ இருப்பார்கள், அவர்களும் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எதை சோதிக்கிறான்? இது மிக முக்கியமான ஒரு விடயம். உலகத்தில் பிலோசபர்ஸ் இந்த ரெண்டு விடயத்தையும் பேசுகிறார்கள். உலகத்தில் ஏன் ஈவல், வை டஸ் ஈவல் எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்ட், ஏன் நாம் விரும்பாத மோசமான விடயங்களை ஏன் இறைவன் படைத்திருக்கிறான், வை டஸ் த பெயின் எக்ஸிஸ்ட், ஏன் நோவின கஷ்டம் என்பது இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிலருக்கு இது விளங்கிக் கொள்ள முடியாது. சிலர் அதை விளங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் நாசிகனாக ஒரு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறதாக இருந்தால் இவ்வாறு கஷ்டம் வருத்தம் இருக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அந்த பிலோசபி, அந்த ஞானத்தை விளங்க முடியாது. குறிப்பாக வெஸ்டர்ன் பிலோசபர்ஸ்கள் அதிகமாக இந்த விடயத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள், அதிகமாக இந்த விடயத்தை பேசியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பாவங்கள் அல்லது நாம் முகம் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒரு வகையான கஷ்டங்கள் அது நம்முடைய கரங்களால் செய்து கொண்டது. அல்லாஹ் குர்ஆனில் அதை தான் சொல்கிறான், பிமா கஸபத் ஐதின் நாஸ், இந்த உலகத்தில் எங்களுடைய பிலோசபி, இந்த உலகத்தில் நிகழக்கூடிய அனைத்து விடயங்களும் எங்களுடைய செயல், எங்கட ஆக்ஷன், எங்கட செயல்களை அடிப்படையாக வைத்துதான் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய செயல்கள் நல்லதாக இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அல்லாஹுடைய அந்த கதிரும் அல்லாஹுடைய விடயமும் அது நல்லதா தான் இருக்கும் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நாம் சொல்லக்கூடிய இந்த இயற்கை நேச்சுரல் டிசாஸ்டர் என்ற அடிப்படையில் அது எங்களுடைய டிரெக்ட் இன்வால்மெண்ட் இல்ல, நேரடியான தொடர்பு இல்ல, ஆனா ஏதோ ஒரு அமைப்பில் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நிகழக்கூடிய சில விடயங்கள், அது நிலநடுக்கமாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், அல்லது வேற அனர்த்தங்கள், வெள்ளங்கள் இருக்கலாம். இந்த அனர்த்தங்கள் அனைத்துமே அது உலகத்தில் நிகழக்கூடிய ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒவ்வொரு விடயத்திலையும் ஒரு ஹிக்மத்தை வைத்திருக்கிறார். அந்த அனைத்திலையும் அல்லாஹ் மனித இனத்துக்கும் மனிதர்களுக்கும் மூமின்களுக்கும் அல்லாஹ் நலவை வைத்திருக்கிறான், நலவை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறான், அவன் கருணையுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் யாருக்குமே அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு ஏதாவது நிகழும் போது நாம் சொல்லக்கூடிய பொதுவாக சாதாரணமாக ஒரு மூமின் முஸ்லிமுடைய வாழ்க்கையில அது முஸ்லிமுடைய ஒரு கல்ச்சராக மாறி இருக்குது. என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனா அதிகமான நேரங்களில் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன என்றது நாம் கிரகித்துக் கொள்றோம் இல்ல. அது வாயில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றும் என்னத்தை நாம் அந்த விடயத்தில் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்துகிறோம். இன்னா லில்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே எங்களுக்கு சொந்தமானதல்ல, நாங்க கூட எங்கட உயிர் எங்கட உடல் ஒருமே, we are not the owners of it. நாங்க விரும்பி அல்லாஹிடத்துல கேட்டு இந்த உலகத்துக்கு வரல, அல்லாஹ் விரும்பி அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ் எங்களை படைத்தார். எங்க பிறக்கணும், யார்ட புலலாக பிறக்கணும், எந்த ஊர்ல பிறக்கணும், இது ஒன்றுமே எங்கட சாய்ஸ் அல்ல, நாம் தேர்ந்தெடுத்தது அல்ல, அந்த அனைத்துமே அல்லாஹுடைய சாய்ஸ். நாம் எங்க பிறக்கணும், எந்த நாட்டில் பிறக்கணும், எங்க வாழணும், எங்க மௌத்தாகணும், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது. எங்க இருப்போம், இங்கில் இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் நாம் நினைத்திருக்க மாட்டோம், எங்கட வாழ்வில் ஒரு பெரிய ஒரு பகுதி நாம் பிறந்த நாட்டை விட்டு வந்து தொழிலுக்காக வேண்டி வாழ வேண்டிய நிகழ் உண்டாகும் என்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய நாட்டம், இந்த உலகத்தில் எதுவுமே எங்களுக்கு சொந்தமானதல்ல. Nothing belongs to us. My respect, brothers, இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன தெரியுமா? அந்த உணர்வு எங்களுக்கு பெயின், வருத்தம் எப்ப கூடும் என்றா,
எப்பநாங்க ஒரு விஷயத்தில் ஓனர்ஷிப் க்ளைம் பண்ணுவோமோ உரிமையை கொண்டாடும் போதுதான் வருத்தம் கூட. அது ஒரு சைக்காலஜி. அது யாருடையோ ஒரு பிள்ளைக்கு வஃபாத்துண்டா எங்களுக்கு வருத்தம் கஷ்டம் வரும். ஆனால் அது என்னுடைய பிள்ளைக்குண்டா அது எங்களால தாங்க முடியாது. இது மனிதனுடைய உணர்வுல உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், ஒரு கஷ்டமான ஒரு நிலை வரும் போது, ஒரு சிரமமான ஒரு நிலை வரும் போது, நாம் விரும்பாத ஒரு விடயம் வரும் போது, நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய உறுதிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு சொந்தமில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவனிடத்திலே தான் திரும்பி போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலநடுக்கத்தில் ஷஹீதானவர்கள் பாக்கியசாலிகள். ஈமானுடன் கொஞ்சமாவது ஈமான் இருந்திருந்தால், அல்லாஹ் என்று சொல்லியிருந்தால், எந்த ஒரு இபாதத்தும் அவர்கள் செய்யவில்லை, எந்த வணக்க வழிபாட்டிலும் இருக்கல்ல, ஆனா அல்லாஹ் அல்லாஹ் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு அந்த நிலையில் அந்த ஈமானுடன் அவர்களுக்கு அந்த நிலைமை உண்டாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சுகதாக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இப்படியான நிகழ்வுகளை உருவாக்குறது அல்லாஹுடைய அருள். நாம் இதை பார்க்கிறோம், இது அல்லாஹுடைய அதாபாக. அது எப்ப அதாபாக மாறும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு நல்ல செல்வம் கிடைக்குது. ஆனா அந்த செல்வம் அல்லாஹ் விட்டும் நாங்க தூரமாகறதுக்கு காரணமாக அமைந்தால் அது ரஹ்மத் அல்ல, அது அதாப். அல்லாஹ் எங்களுக்கு அதிகாரத்தை தாரான், நாம் விரும்பக்கூடிய விடயங்களை தாரான். ஆனா அந்த விடயங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை விட்டும் நாம் தூரமாகிறோமா, அந்த தூரமாகினால் அது ஒரு அதாப், அது தண்டனை. அல்லாஹ் நம்மை அப்படியான நிலைமை விட்டும் பாதுகாக்க வேண்டும். ஆனா எந்த விடயங்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை உருவாக்குது, அல்லாஹுடைய ஞாபகத்தை உண்டாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, வாழக்கூடியவர்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம். யார் ஷஹீதானவர்களுக்கு பாக்கியசாலிகள் என்னண்டா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஞ்சு வகையான சுஹதாக்கள் இருக்கிறார்கள். அஞ்சு வகையான சுஹதாக்கள், மத்ஊன், அல் மப்தூன், அல் ஹதம், அல் கரிக், அல் முஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ் சொன்னாங்க. அஞ்சு வகையான, தொற்று நோயினால் மௌத்தாகிறவங்க, கொலரா நோய் போல வௌத்து வலியினால் வஃத்தாகிறாங்க, ஒரு கட்டிடம் அவங்களுக்கு மேலால இடிஞ்சு விழுந்து மௌத்தாகிறவங்க, தண்ணீரை மூழ்கி வஃத்தாகிறவங்க, அதே போல அல்லாஹுடைய பாதையில ஜிஹாத் செஞ்சு ஷஹீதாகிறவங்க, இந்த அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஷஹீத் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமான் இல்ல நிலையில், ஆஹ்ராவுடைய அல்லாஹுடைய வகுமதிகளை எதிர்பார்த்த நிலையில் எப்ப மௌத்து வருமோ, அது இப்படியான ஒரு மௌத்து, ஒரு பாக்கியம். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்கான ஏராளமான ஒரு வழி. ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நாம் ஓதக்கூடிய ஒரு துஆல் ஒன்றுதான், அதனுடைய கருத்தை கொஞ்சம் நீங்க விளங்கினீங்கடா, இந்த நோய் உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு காரணமாக அமையட்டும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் என்றும். அல்லாஹு அக்பர். பியூரிபிகேஷன். அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை சோதனைக்கு கஷ்டத்துக்குள்ளாக்குறதுக்குரிய மிக முக்கியமான ஒரு விஸ்டம், ஏராளமான ஹிக்மத், எங்களுக்கு விளங்காத விஸ்டம்கள், எங்களுக்கு விளங்காத விடயங்கள் இருக்குது. ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறான். நாளை ஆஹ்ராவில் நாம் சிரமம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், ஆஹ்ராவுடைய நிலநடுக்கத்தை விட்டும், ஆஹ்ராவுடைய ஜல்சலா விட்டும், யா ஐயுஹன் நாஸ் இத்தகோ ரப்பக்கும், அல்லாஹ்வை பயந்து அச்சத்துடன் தக்வாவுடன் இருங்க. ஏனண்டா இந்த உலகத்துடைய நிலநடுக்கத்தை போல, ஜல்சால போல அல்ல, கயாமத்துடைய இன்ன ஜல்சலத ஸாஅத் ஷைஉன் அஸீம், இந்த ஜல்சல விட, இந்த நிலநடுக்கத்தை விட கயாமத்துடைய நிலநடுக்கம் மிகவும் கடுமையானது. அல்லாஹ் அந்த நிலைமை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். அவர்களில் யார் இப்பொழுது உயிருடன் மீந்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். அதே போல எங்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். இதுல முதலாவது சோதனை என்னண்டா, இப்படியான ஒரு நிகழ்வு எங்களை வந்து அடைந்தால் எங்களோட மனநிலை எப்படி இருக்கு? கவலைப்பட்டோமா,
துஆஷிதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்கள் அனைவரும் ஒரு உடலுக்கு ஒரு மனிதனுக்கு சமம். அதில் உடல்ல ஏதாவது ஒரு உறுப்புக்கு வருத்தம் வந்தால் முழு உடம்புக்கும் வருத்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது டெஸ்ட். நாங்க அத சோசியல் மீடியால பல இடங்கள்ல பார்க்கும் போது எங்கட உள்ளத்துல கவலை உண்டானதா? ஒரு ரெண்டு கண்ணீர் வடித்தோமா? எங்கட 5 நேர தொழுகையில அவர்களுக்காக துஆ செய்தோமா? இதெல்லாம் முதலாவது டெஸ்ட். அப்படி எங்களுக்கு அந்த உணர்வு வந்திருந்தால் அல்ஹம்துலில்லா, எங்கட உள்ளத்தில் ஈமானிய உணர்வு இருக்குது, எங்கட உள்ளத்தில் மனிதநேகம் இன்சானியத் ஹியூமனிட்டி இன்னும் இருக்குது. இது அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். இது முதலாவது டெஸ்ட். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இரண்டாவது இது எந்த அடிப்படையில் எடுக்க போறோம்? ஷைத்தான் எப்படி கொண்டா இது ஆட்டிடியூட் ரெஸ்பாண்ட், இதை பாசிட்டிவாக நாம் எடுக்கணும். இது அல்லாஹுடைய அதாப் தண்டனை. ஒரு பக்கம் பைனல் ஹவுஃபி வர்றஜா, ஒரு பக்கம் உமர் ரதி அல்லாஹுடைய காலத்திலையும் இவ்வாறு நிலநடுக்கம் நடந்த நேரத்தில் உமர் ரதி அல்லாஹ் எல்லாரையும் ஒன்று கூட்டி அவர்களை எச்சரித்தார்கள். முக்கியமான பாவங்கள், பகிரங்கமான பாவங்கள், கொலை அதிகமாக நடக்கும் போது, ஜினா பகிரங்கமாக நடக்கும் போது, வட்டி உடைய வியாபாரம் பகிரங்கமாக நடக்கும் போது, இவ்வாறு செல்லல்லா சொன்னார்கள், சில கடுமையான பாவங்கள் நடக்கும் போது இவ்வாறு நிலநடுக்கங்கள் நடக்கும். உமர் இப்னு கத்தாப் ரதி அல்லாஹர்கள் எல்லோ மக்களையும் கூட்டி அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். உபதேசம் செய்து சொன்னார்கள், இதுக்கு பிறகு ஒரு நிலநடுக்கம் வந்தால் நான் உங்களை விட்டும் போயிட்டுடுவேன் என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பக்கம் இதில் நாங்க தான் எங்கட ஆட்டிடியூட் இருக்கணும், இது என்னுடைய பாவமாக இருக்கலாம், என்னுடைய தவறாக இருக்கலாம், நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ற அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவங்களுடைய விஷயத்துல எங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கும். சில நேரங்கள் எங்கட மனசுக்கு எப்படி தெரியுமா ஷைத்தான் போடா, அல்லாஹ் என்னைய பாதுகாத்தான், என்னண்டா நாங்கள்லாம் நன்மை செய்யற ஆக்கள் தானே, நாங்கெல்லாம் நலவு செய்கிறாக்கள், அதனால எங்களுக்கு இந்த அதாப் வராது, நாங்க தொழூர் ஆக்கள், நாங்க நோன்பு பிடிக்கிறாக்கள். அல்லாஹு அக்பர். இல்ல, நாங்க அவங்களோட விஷயத்துல எப்படி சொல்லணும் என்றா, அவங்களை அல்லாஹ் சோதிக்கிறான், அவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், அவங்க பாவம் செஞ்சதனால அல்ல என்ற ஒரு நிலப்பாடு வரக்கூடாது. அவங்களோட பாவம் அல்ல, அது அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறான். நாங்க எங்களுக்கு ஏதாவது நிகழும் போதுதான் நாம் எங்களது குறைகளை தவறுகளை உணர்ந்து அதை நாம் மீன் பரிசீலனை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், அதோட மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று, துஆ எங்கட சிந்தனை, எங்கட ஆட்டிடியூட் கடைசி. மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறான், எங்களால என்ன செய்ய முடியும், அவங்களோட வருத்தத்துல அவங்களோட கஷ்டத்துல எங்களால என்ன செய்ய முடியும், எங்களுக்கு உதவலாமா? அல்லாஹ் அக்பர். இது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு சந்தர்ப்பம். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. அன்புக்குரிய சகோதரர்களே, சதக்காக்கள் இருக்குதே, ஆபத்தில் விட்டும் எங்களை பாதுகாக்கும், இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மனித நேகத்தை, அந்த எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிய உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு அது எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க பணக்காரனாக இருக்கணும், நான் கோடீஸ்வரனாக இருக்கணும் என்று இல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், எங்களுக்கு ஒரு 50 சென்ட் கொடுக்கலாமா, 1 ரூபா கொடுக்கலாமா, இதுக்கு எனக்கு உதவலாமா, ஒரு வார்த்தையினால் உதவலாமா? இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமை நமக்கு வர முன்னால் நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான நிலைமைகளை உருவாக்குறான். இரவு பகல் உண்டாகுது, எங்களுக்கு இந்த என்னை நிலநடக்கம் வர தேவையில்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய அத்தாட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சூரியன் மறைது, சூரியன் உதயமாகுது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய ஞாபகத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதை நாங்க அப்படியே பொடுபோக்காக இருக்கிறோம், பொடுபோக்காக இருக்கிறோம். வக்திலாஃபி லைலி வன்னஹார் லாயாத்தில் உலில் அல்பாப். இரவு பகல் மாறிக்கொண்டிருக்குது, காலையில எழும்பினால் மாலையில திரும்ப தூங்கும் வரைக்கும் ஏராளமான அல்லாஹுடைய ஞாபகத்தை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், ஈமானோட இருக்கிறதோட அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வோட இருப்போம். எல்லாம் கட்டத்தில் சில கட்டங்கள்ல கஷ்டம், சில கஷ்டங்கள்ல சிரமம், ஆனா அண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிலநடுக்கத்திலிருந்து ஒரு தாப்பன் தன்னுடைய குழந்தைய தூக்கி கொண்டு வெளியே ஓடி வாரார் அலந்து கொண்டு, ஆனா அவட வாயால வெளியாகின வார்த்தைகள் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அவரோட முழு ஊடும் இடிஞ்சு விழுந்து குடும்பத்தில் எத்தனையோ பேர் மௌத்தாகே, ஆனா அதே நிலையிலையும் அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை. இது ஈமானிய உணர்வு, ஈமானிய உணர்வு.
இங்கிலாந்து சேர்ந்த ஒரு பெண், அவர் ஊடகவியலாளர், பலஸ்தீனுக்கு போயிட்டு வந்து அதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அவ பேட்டி கேட்கிறாங்க, உங்களோட இஸ்லாத்துக்குரிய அடிப்படை காரணம் என்னண்டா? இப்ப நாங்க பல விடயங்களை யோசிப்போம். அவர் சுருக்கமா சொல்லலாம், இந்த இஸ்லாத்துக்குரிய அடிப்படை காரணம் என்னண்டா, பலஸ்தீனில் சிரமப்படக்கூடிய ஒவ்வொரு கூடாரங்களுக்கு போனேன், ஆனா அங்கிருக்கிற பெண்கள் சிறுத்த முகத்துடன் என்னை வரவேற்பார்கள். அங்கு இருக்கக்கூடிய அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஈச்சப்பழத்தையும் ஏதாவது தருவார்கள். ஒரு கட்டம் நான் போனேன், ரமதானுடைய மாதத்தில் அவர்கள் நோன்பு பிடிச்சு கொண்டிருந்தார்கள். எனக்கு சரியான கோபம் மாத்திரம் நான் கேட்டேன், உங்களோட அல்லாஹ் உங்களுக்கு எதுவுமே செஞ்சில்லையே, நீங்க இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அந்த அல்லாவுக்காக வேண்டியா நீங்க நோன்பு நோக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டோன்ன பென்ஷன், இல்ல அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நியமத்துல செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை செஞ்சிருக்கிறான். ரமதானுடைய மாதம் அல்ல, மத்த மாதங்களையும் நோம்பு பிடிக்கிறத போலதான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் விடயத்தை சொல்றா, இஸ்லாத்தின் பக்கம் நான் கவர்றதுக்குரிய பிரதானமான காரணம் இந்த ஈமானிய உணர்வு. இந்த ஈமான் எந்த கஷ்டமான நிலையிலையும் அல்லாவுக்கு நன்றி உள்ளவராக வாழ்றதுக்குரிய ஒரு மனநிலை உருவாக்கி இருக்குது. அவர்களுக்கு நன்றி அல்ஹம்துலில்லா என்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவன் சொல்றான், நாங்க இந்த இங்கிலாந்துல ஒரு சின்ன விஷயம், நான் காலையில் எழும்பினா வெதர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பிளான் பண்ணுவேன், என்ற டேட்டை என்ற நாளை பிளான் பண்ணினா அந்த பிளானில் கொஞ்சம் மங்கால் ஆகினா நான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அது எனக்கு அந்த முழு நாளும் அப்செட் ஆன நாள், ஒன்றுமாகல. அந்த நாளில் நான் திட்டமிட்ட அடிப்படையில் எனக்கு செய்யலாம் போச்சு. எனக்கு டிராஃபிக்ல 10 நிமிஷம் இருக்கேல ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டாகுது. அல்லாஹு அக்பர், இந்த மக்கள் பெற்றார இருந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க, ஆனா அவங்க மன அமைதியோடு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இதான் எங்களோட ஈமானுடைய பலம், தான் எங்களுடைய ஈமானுடைய பலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஈமானுடைய பாடம் இதுதான். உஹதுடைய யுத்த நேரத்தில் ஒரு பெண் ஓடிவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிட்டாங்க என்ற செய்தி பரவுது, ஓடிவாரா வார நிலையில சொல்லப்படுது, கணவன் ஷஹீதாகிட்டாங்க என்று. அவ ஒதுமே கேட்கல, எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், ஷஹீதான அவ ஒன்றுமே கேட்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டே முன்னுக்கு போனாங்க. அல்லாஹு அக்பர், கணவனை இழந்த ஒரு பெண், தன்னுடைய குழந்தையை இழந்த பெண், அவக்கு அது வருத்தமாக கஷ்டமாக இருக்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த அன்பும் பாசமும் நேசமும். எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டாங்களோ, கண்ட நேரம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் எல்லா பிரச்சனையும் உங்களை கண்டத்தோட நீங்கிட்டு, அல்லாஹு அக்பர், உங்களை கண்டத்தோட எல்லாம் பிரச்சனை நீங்கிட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க அதே ஈமான அதே முஹப்பத்தை இங்க சுமந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில அனைத்துமே ஹைர், கஷ்டம் சிரமம் அனைத்துமே ஹைர். கயாமத்துடைய நாளில் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஈமான், எங்கட ஈமானும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கிறது, அந்த முஹப்பத் தான் எங்களை பாதுகாக்கும், மனித நேகம் தான் எங்களை பாதுகாக்கும். மிக முக்கியமான ஒரு விடயம், ஒரு வாலிபன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எப்ப கியாமத்துடைய நாள்? இப்ப நாங்க எல்லோரும் கியாமத்துடைய அடையாளங்கள் ஒன்றுதான் இது, பல அடையாளங்கள், கியாமத் நெருங்கி கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமா கேட்டாங்க, வமா அத்தலஹா, அந்த கியாமத்துடைய நாளுக்கு நீங்க என்ன தயார் செஞ்சீங்க, என்ன ரெடி பண்ணிருக்கிறீங்க? அந்த வாலிபன் கொஞ்ச நேரம் யோசிச்சு, யார சூழல்லா, நான் அப்படி ஒன்றுமே பெருசாக நான் சேர்த்ததில்லை, ஒன்றும் செஞ்சதில்லை. அதுக்கு பின்னால் அந்த வாலிப் சொன்னாங்க, இல்லா ஒன்ற தவிர இன்னி ஒஹிப்புல்லா ரசூலா, நான் அல்லாவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மன்மத்த அல்மர் உமா மன்ஹப்த, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட நாளை கியாமத் நாள் இருப்பீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம், அதே நேரத்தில் அவங்க எல்லாரையும் விட அல்லாவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறோம். அதை நேசிக்காத வரையில் எங்களோட ஈமான் பூர்த்தி ஆகாது. இதுதான் ஈமானுடைய பலம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஈமானையும், இந்த நேரத்தில் மக்கள் எங்களால் நாம் எதை செய்ய வேண்டுமோ அந்த விடயங்களை செய்து ஆபத்தான நிலையை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து நம் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலையும் ஆகிறாலையும் அவன் விரும்பக்கூடிய நல்ல நிலைமைகளை எங்களை உருவாக்கி நமக்கு அல்லாஹ் பொருத்தத்தை நசீபாக்குவானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله وكفى، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وطاعته، فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم إلى الجنة. وقال تعالى: واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. أقولي قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب، فاستغفروه إنه هو الغفور الرحيم.